ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ கிளர்க்குக்கான இது வந்திருக்குது. ஸோ ஜூனியர் அசோசியேட்ஸ், ஓகேங்களா? சரி வாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 473 போஸ்டிங்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட டெஸ்ட் இருக்குதுங்க, ஓகேங்களா? 122 டெஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் பார்க்குறவங்க ஹிந்தி மீடியமாக இருந்தீங்கன்னா 122 டெஸ்ட்டு ஹிந்திலையும் இருக்குது, ஓகேங்களா? தனித்தனியாகவே இருக்குது. நான் உங்கள் லிங்க் கீழே தரேன், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ருபீஸுங்க, ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணுங்கள். கண்டென்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எக்ஸாம் மறக்காமல் அப்ளை பண்ணுறேங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அஃபீஷியல் வெப்சைட்டில் விட்டுருப்பாங்க. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க, வச்சு செஞ்சுருவீங்கன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ணுறக்க அந்த டெஸ்ட் பார்த்து எழுதி பார்த்துட்டு எத்தனை மார்க் எடுக்கிறீங்க சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா? ஆ, ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், அதேமாரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த டைப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கும், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரி டீம் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.